இன்றைய மன்னா. எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 121 சங்கீதம் 1:2 வசனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது ஒத்தாசை நமக்கு தேவை? நாம் பலனற்று இருக்கும் பொழுது, கைவிடப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு ஒத்தாசை தேவை. யோபு சொல்லுகிறார், திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய் என்று சொல்லி. இந்த உலகத்திலே அநேக நேரங்களில் நாம் பலனற்று, திடனற்று, நாம் கைவிடப்பட்டிருக்கிற பொழுது நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் நம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும், எல்லா சூழ்நிலைகளிலேயும், எல்லா சந்தர்ப்பத்திலேயும் உங்களுக்கு ஒத்தாசை கொடுத்து உங்களை ஆதரிப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சங்கீதக்காரன் சொல்கிறார், இவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். ஆம், நம்முடைய உதவி ஒரு மனுஷனை நோக்கி அல்ல, மனுஷனுடைய கரங்களை நோக்கி அல்ல, இந்த சர்வலோகத்தையும் படைத்த வானாதி வானங்களுக்கு மேலாக உன்னதங்களிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் உதவி கேட்கிறபடினாலே இந்த தேவன் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். ஒரு நாளும் உங்களுக்கு இல்லை என்று சொல்லி வெறுமையாக அனுப்ப மாட்டார். தம்மை நம்பி வந்திருக்கிற, தம்மை நோக்கி பார்க்கிற, அவரிடம் உதவி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒத்தாசை அனுப்பி உதவி செய்து ஆதரிப்பதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம், அவர் தரக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்வோம், ஒவ்வொரு நாளும் அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. God bless you.